ஹாய், அன்பு உனக்கு எல்லாருக்கும். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹேர் ஆயில் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஹேர் ஆயில் வந்து நான் எப்படி வீட்டில் வந்து ஹோம் மேட் தயாரிச்சிக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒத்த சம்பருத்தி எல்லாம் இருக்குங்களா, அந்த இது எடுத்திருக்கேன். பூ கொஞ்சம் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ளை பொன்னாங்க கீரை, கருவேப்பிலை கொஞ்சம், மருதாணி கொஞ்சம், எல்லாமே வந்து நல்லா முறுகிற அளவுக்கு காய வச்சுருக்கேன். பொடி பண்ணணும். இதை நம்ம இந்த பவுடர் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன வந்து பார்க்கலாம், வெங்காயம் எடுத்துக்கேன். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த கீரை எல்லாத்தையும் வந்து திங்ஸ் எல்லாத்தையும் வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். வெள்ளை பொன்னாங்கணி கீரை வந்து கிடைச்ச ரொம்ப சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லது ஹேருக்கு, ஹேர் க்ரோத்து நல்லா வரும். நான் கண்டிப்பாக இங்கே எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க. நான் எடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம மெஷர்மெண்ட்டு 1/4 லிட்டர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 50 கிராம் வந்து நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். அதே 50 கிராம் வந்து பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய் எடுத்திருக்கேன். நான் 3 எண்ணெய் மிக்ஸ் பண்ணுறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேர் வந்து லாஸ் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நெக் ஹேர் ரொம்ப கொட்டுது அப்படின்ற வந்து பார்த்திங்கன்னா, ஹேர் கொட்டால் ஸ்டாப் ஆகி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஹேர் வந்து உங்களுக்கு வளர க்ரௌத் ஆக ஆரம்பிக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். எப்படினாங்க, வெள்ளை பொன்னாங்க கீரை வந்து பார்த்திங்கன்னா, ஹேர் வந்து அதிகமாக வளர தூண்டும் நமக்கு. கண்டிப்பாக நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கே இதனால் அந்த கீரை கிடைக்கல, ரீசெண்டாக தான் கிடச்சிச்சு. அதனால வந்து பார்த்திங்கன்னா, மறுபடியும் நான் ஹேர் ஹேராகில் வந்து நானே தயாரித்து வச்சுக்கிட்டேன். கண்டிப்பாக நீங்களும் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேர் ஆயில் பார்த்திங்கன்னா, எண்ணெய் வந்து நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்ச திங்ஸ் எல்லாமே இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி கரண்டியை வச்சு டக்குன்னு வந்து கொதி வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு. இல்லைன்னா வந்து டக்குன்னு பொங்கி கீழே வந்துடும், எல்லாம் வேஸ்ட் ஆயிடும். அதனால் பார்த்திங்கன்னா, அப்படி இல்லைனா அகலமான பாத்திரத்தில் வந்து எடுத்துன்னா பொங்கி வந்தாலும் நம்ம கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அது வந்து அதனால் வந்து பார்த்திங்கன்னா கீழே பொங்கவும் வராது. அதனால் பார்த்து சுகரமாக பண்ணுங்கள். நல்லா கம்ப்ளீட்டாக கூலானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம பவுலில் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அந்த பவுலில் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஈவினிங் தான் ஹேர் ஆயில் ரெடி பண்ணேன். இப்போ வந்து மார்னிங் ஆகிடுச்சு. நான் கம்ப்ளீட்டாக கூடாட்டோ அப்படின்னு சொல்லி விட்டேன். நல்லா வந்து அது ஃபுல்லாக எசன்ஸ் ஃபுல்லாக உள்ளே இறங்கி நல்லாயிருக்கு. ஹேர் பார்த்தா உங்களுக்கு தெரியும் என்ன வந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. எல்லோ கலர் வந்து க்ரீன் கலராக மாறியிருக்கு. நிறைய திங்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம்ல, மருதாணி, செம்பருத்தி, இலை, அப்புறம் வந்து செம்பருத்தி நிறையா போட்டிருக்கோம். கரிசலாங்க அன்றைக்கி இறை எல்லாமே போட்டிருக்கோம். வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே க்ரௌத்து தான் போட்டிருக்கோம். எதுவுமே வந்து நமக்கு வந்து முடி கொட்டாது. சப்போஸ் முடி கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா 2 டேஸ் தான் முடி கொட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஹேருக்கு வந்து செட் ஆகிக்கும். யாருக்கு இருந்தாலும் கிட்டே எடுத்துக்கோங்க. வடிகட்டின எண்ணெய் இங்கே இருக்குது. எக்ஸ்ட்ரா இது வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது. அது வேணால் நீங்கள் அந்த பாட்டிலுக்குள்ளேயே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்கள் இஷ்டம் தான். ரெடி. இதை வந்து பவுலில் மாற்றிட்டு உங்களுக்கு எந்த டப்பாவில் வேணுமோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம கண்டினியூஸாக தேய்ச்சிட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் தீரை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதே மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் நான் வச்சுருக்கேன். இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணல. நீங்கள் உங்களுக்கு வேணும்னா வந்து பார்த்தீங்கன்னா, லேஸான அந்த சால்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா லேஸாக இருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கவர் இருந்துச்சுன்னா இதில் வந்து கட்டி நூல் சுற்றி விட்டு உள்ளே போட்டிருக்கேன். எக்ஸஸ் வெளியில் எதுவும் வராமல் அது ஹேருக்குள்ளேயே இருக்கும். யூஸ் பண்ணிக்கலாம் நீங்களும்.